Hi, welcome to this video. In the video, we will talk about how to customize the video element. For example, in a title, or a certain type of design, or effects, or a video element, we will use the introductory video. அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை ரெடி பண்ணிட்டு அதை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மித்த வீடியோஸுக்கும் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கஸ்டம் வீடியோ எலிமெண்ட்டுன்பாங்க. ஸோ வந்து எதனால நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரீசெட் மெத்தடில் இருக்கும். ஸோ ஒரு சர்டன் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைட்டில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுன்றத நான் சொல்கிறேன். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் மிச்சம் எதுனாலுமே ப்ரீ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது சம்மந்தமான வீடியோஸ் தான் இது. ஸோ ஒரு சாம்பிள் வீடியோவை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைட்டில்ஸ் இருக்குது. டைட்டில்ஸில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேர்டு லோவர் தேர்ட்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லோவர் தேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த லோவர் தேர்ட்ஸை இப்போ இப்படி போடுறோம். சரிங்களா, இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த லோவர் தேர்ட்ஸை நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இந்த லோவர் தேர்ட்ஸை எடிட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஸோ இதை எடிட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே டைட்டில்ஸில் போய் பார்க்குறோம். பார்க்கும்போது அதோட கம்ப்ளீட் இது இருக்கும். இங்கே உங்களோட டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ இதில் வந்து நான் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எபிசோட் ஒன்னு போடுறேன். ஓகேங்களா, இது வந்து என்ன ஃபாண்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நோட்டோ சான்ஸ் போல்டில் மாற்றிக்கிறேன், போல்டாக மாற்றிட்டு. ஸோ வேறு ஃபாண்ட் வேணும்னா வேறு ஃபாண்ட்டு, இப்போ க்ரீன் கலர் இருக்குன்னா க்ரீன் கலர் ஃபாண்ட்டு, பேக்ரவுண்டு க்ரீனாக இருக்குன்னா பிளாக் கலர் ஃபாண்ட்டில் மாற்றிக்கிறேன். சைஸை நான் கூட்டுறேன், 64 ஆக்கிக்கிறேன். ஃபோட்டோ பிளாக்காக இருக்கிறத ஒரு எல்லோ விஷயம் மாற்றிக்கிறேன். ஸோ ப்ரீசெட்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஸ்கேலிங், ஸோ இதெல்லாம் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணோம். ஸோ சேவ் அஸ் கஸ்டம்னு இருக்கும், இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அரவிந்த் லோவர் தேர்ட்னு டைப் பண்ணுறேன். லோவர் தேர்ட் எபிசோட். ஸோ இதை ஓகேன்னு இது பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து இதை நான் எங்கேருந்து எடுக்கணுன்ற டவுட் இருக்கும் இல்லைங்களா. சேம் டைட்டில்ஸ் போங்க, அதில் கஸ்டம்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை டைம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் வீடியோ ஃபார் ஃபிலிமோரா 13 திருப்பி வருதேன். திருப்பி இந்த கஸ்டமைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு வீடியோஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வீடியோ எலிமெண்ட்டை கஸ்டமைஸ் பண்ணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.